தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். வானக தந்தைக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், தூய ஆவியாருக்கு புகழ். வானக தந்தைக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, தூய ஆவியாருக்கு நன்றி. வானக தந்தையே உமை போற்றுகிறோம், இயேசுவே உமை போற்றுகிறோம், தூய ஆவியாரே உமை போற்றுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற இந்த செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, திருவசனங்கள் 28-30 முடிய. மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றது, சுமைகள் அதிகமாக இருக்கின்றது, துன்ப துயரங்கள் வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சுமைகள் நிறைந்த இந்த உலக வாழ்வில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற இந்த நற்செய்தி, பெருசுமை சுமன்னு சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். பிரியமானவர்களே, துன்ப நேரத்தில், மன அழுத்தங்கள் நிறைந்த நேரத்தில் நாம் யாரை நாடுகின்றோம், நாம் எதை தேடி செல்கின்றோம்? நம்மில் சில பேர் அல்லது பல பேர் ஒரு தவறான வழியில் செல்வதை நாம் பார்க்கின்றோம். பல மனிதர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டார்கள். துன்பங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது சில நபர்கள் குறிப்பாக குடிப்பழக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டு தங்களுடைய ஆன்மாவையே அழித்து கொண்டிருக்கிறார்கள். சில நபர்கள் தங்களுடைய துன்பங்களை போக்க சில தவறான உறவுகளுக்கு செல்கிறார்கள். சில நபர்கள் தங்களுடைய சுமைகளை போக்க புகைப்பிடிப்பதிலே மிக அதிகமாக ஆர்வம் கொள்கின்றார்கள். அல்லது ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய துன்பங்களையும், தங்களுக்கு ஏற்படுகின்ற சில மனக்கசிவுகளையும், மனவேதனைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் போக்க சில நபர்கள் சில தவறான படங்களை பார்த்து தங்களையே வற்புறுத்திக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, தவறான பாதையில் சென்றால் எப்படி முடியும்? அந்த வாழ்வு எப்படி இருக்கின்றோம், எப்படி இருக்கும்? அந்த ஆன்மா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, தவறான பாதையில் செல்லும் பொழுது நாம் நம்முடைய ஆன்மாவையே அழித்து கொண்டிருக்கின்றோம், நாம் நம்முடைய உடலை அழித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கூறுகின்றார், பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவிடம் செல்கின்றோமா? சுமைகள் வரும்பொழுது நாம் யாரை நாடுகின்றோம்? நிச்சயமாக நம்மில் பல பேர் ஆண்டவரை நாடித்தான் செல்கின்றோம். ஆனால் எப்படி நாட வேண்டும், ஆண்டவரை எப்படி நாம் நாட வேண்டும், நம்முடைய சுமைகளிலிருந்து வெளிவருக்கு நாம் ஆண்டவரை எப்படி நாட வேண்டும்? ஆண்டவரே நமக்கு எடுத்துக்காட்டு. இன்று நம் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே நாம் ஆண்டவரிடம் செல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றார், இளைப்பாறுதல் கொடுக்கின்றார், நமக்கு சுகம் அளிக்கின்றார், மன நிம்மதியை தருகின்றார், அமைதியை தருகின்றார், மகிழ்ச்சியை தருகின்றார். எப்பொழுது நடைபெறும்? ஆண்டவரே நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் சொல்கின்றார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். பிரியமானவளே, நாம் நம்முடைய சுமைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை அணுக வேண்டும், நாம் ஆண்டவரை அணுகும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் மனத்தாழ்மையும் கனிவும் உடையவர், தாட்சியான உள்ளம் கொண்ட அந்த தெய்வத்தை, நம் ஆண்டவர் இயேசுவை நாமும் தாட்சியோடு நாம் நம்மையே அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் இதைத்தான் நாம் மீண்டும் 1 பேதுரு 3:3-4 வாசிக்க கேட்கின்றோம், மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய
பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் அணுகி வரும்பொழுது தற்பெருமையோடு வரக்கூடாது. நம்முடைய ஆணவத்தை ஆண்டவரிடம் காண்பிக்க முடியாது. நாம் ஆண்டவரிடம் வரும்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து சிந்தனைகளையும் மனத்தாட்சியும் அமைதியும் இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? தாட்சி மன அமைதி சொல்லும்போது எப்படி இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புவது எப்படிப்பட்ட பலி? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? எந்த பலியை விரும்புகிறார்? நாம் சங்கீதம் 50 மிக அழகாக வாசிக்க கேட்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பலி எந்த பலி, எப்படிப்பட்ட பலி? மிக அழகாக சொல்லுகிறது சங்கீதம் 50:14-15 வசனங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய துன்ப நேரங்களில் வேதனை ஊற்ற நேரத்தில் முதலில் நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலி நன்றி பலி. துன்பங்கள் எவ்வளவா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார், அவரே எனக்கு சுகம் கொடுக்க போகிறார், அவரே என்னை குணப்படுத்த போகிறார். நாம் ஆண்டவருக்கு இப்பொழுது துன்பங்கள் துன்ப வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? மீண்டும் சங்கீதம் 50:14 வாசிக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகள் நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை வெளியேற்றுகிறார். ஆண்டவர் நமக்கு ஆசீரை கொடுக்கின்றார், துன்பத்தில் நம்மை காப்பாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் இன்றைய நாள் முதல் துன்பங்கள் வரும்பொழுது கவலைப்படாமல் என் இயேசு இருக்கிறார், என் ஆண்டவர் இயேசு என்னை பார்த்துக் கொள்கிறார், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி சொல்லிக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது நீங்களே பார்ப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். எந்த துன்பத்திலும் மன வேதனையிலும் மன அழுத்தத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பலி நன்றி பலி. எப்படி வர வேண்டும் ஆண்டவர் முன்? நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய இதய சிந்தனைகள் அனைத்துமே தாட்சியும் அமைதியுடன் ஆண்டவர் வர வேண்டும், மனத்தாட்சியுடன் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய தாழ்மையான அந்த உள்ளத்தை, எளிமையான அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை கற்றுக்கொள்வோம். இன்றைய நாள் முதல் என்னுடைய வாழ்வில் எந்த துன்பங்கள் வந்தாலும் எது நேர்ந்தாலும் என் ஆண்டவர் இருக்கின்றார், என்னுடைய சுமைகளை நான் அவரிடம் கொடுப்பேன், அவரிடம் நான் சரணடைவேன், நான் என்னையே அர்ப்பணிக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், எனக்கு கவலை இல்லை, என் ஆண்டவர் இருக்கும்போது என்னால் எனக்கு பயம் இல்லை, என் இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். நம்பிக்கையோடு செல்வோம். நம்முடைய உள்ளத்திலே மனத்தாட்சியை உருவாக்குவோம், நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.